பல்வேறு தரப்பினரோட எதிர்ப்பையும் மீறி இப்போ அதிகாரப்பூர்வமாக எல்ஐசி பங்குகளை இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்றது தொடங்கியிருக்கு இல்லையா ஒன்றிய அரசு இதில் இந்த அளவுக்கு மும்முரம் காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வருது மத்திய அரசினுடைய நிதி திரட்டல் பட்ஜெட்டிற்கான நிதி திரட்டலில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்விதான் காரணம் என்பது அல்லது பட்ஜெட்டிற்கான நிதி திரட்டலில் ஒரு மாற்று பாதை ஒரு கார்ப்பரேட் வரிகளை உயர்த்துவது வாரிசுரிமை வரிகளை உயர்த்துவது செல்வ வரியை உயர்த்துவது இதுபோன்ற வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிப்பதற்கான அரசியல் உறுதி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இல்லாதனால தான் இன்றைக்கு எல்ஐசி பங்கு விற்பனை என்பதை நோக்கி நகர்ந்துருக்காங்க போன ஆண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி ரூபாய் பங்கு விற்பனைக்கான இலக்கு போட்டு பன்னெண்டாயிரம் கோடி ரூபா தான் இதுவரை வந்திருக்கு அதனால் எப்படியாவது ஒரு அறுபத்தையாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடியாவது எல்ஐசியிடமிருந்து திரட்ட முடியுமா அந்த பங்கு விற்பனை திரட்ட முடியுமா என்பதற்கு செய்கிறாங்க அதுவே வேறு எந்த பொருளாதார நியாயமும் இல்லை அரசாங்கத்துக்கு நிதி திரட்டல் ஏற்பட்ட தோல்விதான் மிக முக்கியமான காரணம் அதற்கு எல்ஐசியினுடைய பங்கு விற்பனையை தீர்வாக பார்ப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதுதான் பங்குகளை தனியாருக்கு கொடுத்து அதன் மூலம் நிதி திருத்தக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படின்றது எல்ஐசி போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அப்படின்றது என்னவா இருக்கும் மூன்று மிக முக்கியமான விளைவுகளை சொல்ல முடியும் ஒன்று தேசத்தின் பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்பது அது வந்து இன்னைக்கு மத்திய அரசினுடைய பத்திரங்களில் எல்ஐசியினுடைய முதலீடு வந்து பன்னிரெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்குது மாநில அரசினுடைய பத்திரங்களில் அதனால தான் மாநில முதல்வர்கள் உள்பட கவலைப்படுறாங்க ஒம்பது லட்சம் கோடியை எல்ஐசி வந்து இன்றைக்கி அதில் முதலீடு பண்ணியிருக்கு ஆதார தொழில் வளர்ச்சிக்கு எல்ஐசி முதலீடு பண்ணியிருக்கு இதுவெல்லாம் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவெல்லாம் அரசின் நிறுவனம் என்கிற காரணத்தினால் உரிமையோடு எல்ஐசியிடம் எதிர்பார்க்க முடிகிறது எல்ஐசியும் அதற்கான பங்களிப்பை செய்கிறது நாளைக்கு இதற்குள்ள தனியார்கள் பங்கேற்பு இயக்குநரவையில் தனியார்கள் என்று வரும்போது லாப நோக்கோடு மட்டுமே இயங்குவார்கள் தவிர இந்த தேச நிர்மாண பணிக்கு செலவிடுவது என்பது நிச்சயமாக அதையெல்லாம் கேள்விக்கு ஆளாக்குவார்கள் இரண்டாவது என்பது கிராமப்புறங்களுக்கு சாதாரண மக்களுக்கான இன்சூரன்ஸை இன்றைக்கி எல்ஐசி வழங்கி வருது எல்ஐசியினுடைய சராசரி பிரிமியம் வந்து பதினாறாயிரம் ரூபாய் தான் தனியார் இன்சூரன்ஸ் சராசரி பிரிமியம் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் என்ன அர்த்தம்னா சாதாரண நடுத்தர மக்களுக்கு எல்ஐசி தான் இன்றைக்கி சமூக பாதுகாப்பை தருகிறது என்பது இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு குறைவாக இருக்கிற சின்ன ஊர்களில் கிராமங்களில் எல்ஐசியினுடைய அலுவலகங்கள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு அலுவலகங்கள் இருக்குது ஆனால் இங்கேயெல்லாம் தனியார்களுடைய அலுவலகங்கள் நூற்றி எழுபது தான் இருக்குது மெட்ரோ நகரங்களில் தான் அவங்களுடைய அலுவலகங்களில் எழுவத்தி நாலு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி சாதாரண மக்களுக்கு இன்சூரன்ஸ் சேவை போய்ச்சேரும் இதையெல்லாம் கடந்து இப்போ பெண்களுக்கான பாலிசிகள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்ஐசி முப்பத்தைந்து சதமான பாலிசிகளே பெண்களுக்கு தருது ஆனால் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருபத்தி ஏழு சதமான பாலிசிகளை தான் இன்றைக்கி தனியாருக்கு வராங்க ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் கூட இன்றைக்கு எல்ஐசியினுடைய செயல்பாடு என்பது இன்றைக்கு சமூகத்தில் ஆற்றக்கூடிய இந்த பங்களிப்பு உள்பட இது எதிர்காலத்தில் கேள்விக்குறி கூடாது என்பதுதான் எங்களுடைய கவலை அதனால தான் பங்கு விற்பனை என்கிற முடிவு தவறு என்று நாங்கள் சொல்றோம் ஒன்றிய அரசுடைய இந்த முடிவு அப்படின்றது மக்கள் நலன் அல்லது எல்ஐசி நிறுவனத்திற்கான நலன் இது ரெண்டுமே கருதி எடுக்கப்பட்ட முடிவில்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு முதல்வர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் இந்த விமர்சனம் ஏற்புடையதா தமிழக முதல்வருடைய இந்த கருத்து மிக மிக சரியானது ஏனென்றால் இது ஒரு நிறுவனத்தை பாதுகாக்கிற ஒரு முயற்சி அல்ல அல்லது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பாதுகாக்கிற முயற்சி என்பதல்ல இது இந்திய நாட்டினுடைய தேச வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை தருகிற ஒரு நிறுவனம் என்பது அரசின் கையிலேயே இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தாக்கத்தை தான் தமிழக முதல்வர் இன்று வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நினைக்கிறான் மத்திய அரசை பொறுத்தவரையில் மக்களுடைய எல்லாம் புறந்தள்ளி முன்னேறுகிற முனைகிற இந்த சூழலில் இது போன்ற ஆளுமைகளுடைய இந்தியா முழுக்க தாக்கம் செலுத்தக்கூறுவருடைய கருத்துக்கள் என்பது நிச்சயமாக எங்களுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கும் எல்ஐசி பொறுத்தவரையில் இன்றைக்கும் மக்களின் முழு நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக இருக்கிறது ஒரு பதிமூணு லட்சம் முகவர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்து அந்த முகவர்களும் ஒரு மிகச்சிறந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்று ஐந்து சதவீத பங்கு விற்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட இது தனியார் மையத்திற்கான முதற் படி என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இந்த முதற் படியிலேயே ஏறாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை என்பது எல்ஐசி ஊழியர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லாருக்குமான அக்கறை என்பதை தமிழக முதல்வர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே அத்தகைய கருத்தை இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்டவர்களும் வழிமொழிய வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம்